வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த விலங்குகளை போய் டிஸ்டர்ப் பண்ண சில அனிமல்ஸோட வீடியோஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல காட்டு பூனையான கேரக்கள் நல்ல புதர்கள் வளர்ந்த இடத்துல நடுவுல போய் நல்ல நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த பக்கமா நடந்து வந்த நாலு சீட்டா இதை பார்த்து அந்த கேரக்கல்ல சுத்தி வளைச்சிருக்கு. சத்தம் கேட்டு அந்த காட்டு பூனை கண்ணு திறந்து பார்க்கவும் தான் தெரிஞ்சது, நாலு பக்கமும் நாலு சீட்டா நின்றுட்டு இருக்கு. இது கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? வேகமா ஒரு ஓட்டம் எடுத்து மறுபடியும் பொதருக்குள்ளே போய் மறைஞ்சிருக்கு. இந்த வீடியோல பாம்பு ஒண்ணு செடி மேல ஊந்து ஊந்து போயிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்தது அந்த பூனைக்கு ஆர்வம் தாங்க முடியல. அந்த பாம்பு பிடிக்கிறதுக்காக பக்கத்துல போயிருக்கு. பதிலுக்கு அந்த பாம்பு கொத்தி விட்டுருக்கு. ஆனா இது ஒரு விஷம் இல்லாத பாம்பு போல. பல தடவை இந்த பூனையை கொத்தினதுக்கு அப்புறமும் மறுபடியும் இந்த பூனை அந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு பக்கத்துல போகுது. இந்த பூனை கொஞ்சம் கூட அதை விட்டு போறதா இல்ல, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பின்னாடி போய்கிட்டே இருக்கு. அடுத்ததான் இந்த வீடியோல பூனை உடனே நல்ல நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கு. அது பக்கத்துல ஒரு பாம்பு போய் அந்த பூனை மேல ஏறவும் செஞ்சிருக்கு. பூனைக்கு இதெல்லாம் தெரியல, அதுதான் நல்ல தத்தர தூக்கத்துல இருக்குதே. பக்கத்துல ஏதோ ஊந்து போறது தெரியவும் அப்படியே திரும்பி படுத்திருக்கு. கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்ததுதான் மிச்சம், எப்படி அந்த இடத்துல இருந்து துள்ளி குதிச்சு போகுது பாருங்க. ஆனா நல்ல வேளை அந்த பாம்பு பூனையை கடிக்கவே இல்லை. அடுத்ததான் இந்த வீடியோல கழுதப்புலி ஒன்று ராத்திரி நேரத்துல நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த சிங்கம் பக்கத்துல போய் அந்த கழுதப்புலிய தாக்கியிருக்கு. அந்த சிங்கம் நல்லா பசியில இருந்திருக்கும் போல, அதனால கழுதப்புலியோட பிடிய விடவே இல்லை. அடுத்ததான் இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல புறாக்கள் நல்லா நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துக்குள்ள ஒரு எலி நுழைஞ்சிருக்கு. தூங்கிக்கிட்டு இருந்த புறாக்கள் எல்லாம் தட்டி எழுப்பி பயங்கரமா சேட்டை பண்ணிட்டு இருக்கு இந்த எலி. இந்த எலிக்கு பயந்து புறா அங்கேயும் சிறகடிச்சு பறந்துட்டு இருக்கு. அடுத்ததான் இந்த வீடியோல கேரக்கல் அப்படிங்கிற காட்டு பூனையை ஒரு சிறுத்தை தூக்கிட்டு போற வீடியோவை தான் பாக்குறோம். இந்த காட்டு பூனை நல்லா தூங்கிக்கிட்டு இப்பதான் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த சிறுத்தை அது பக்கத்துல வெயிட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்திருக்கு. தூக்கம் கலைஞ்சி எந்திரிச்சதும் உடனே அதை பாஞ்சு கேட்ச் பண்ணிருக்கு. இந்த காட்டு பூனைகள் இப்படி பொதருக்குள்ள படுத்திருக்கும் போது இந்த சிறுத்தையும் சத்தமே இல்லாம பொதருக்குள்ள நுழைஞ்சி தூக்கிடுமா. அப்படிதான் இந்த காட்டு பூனை இதுகிட்ட சிக்கிக்குச்சு. அடுத்ததான் இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல பறவை கூட்டுல பறவை குஞ்சுகள் தூங்கிக்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த கூட்டுக்குள்ள நுழைஞ்ச பாம்பு தூக்கத்துல இருந்த குஞ்சுகளை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததான் இந்த வீடியோல சிங்கம் ஒண்ணு ஹாயா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கமா ஒரு யானை நடந்து வருது. நடந்து வந்துட்டு இருந்த யானை அப்படியே அமைதியா போகாம இந்த சிங்கத்தை கண்டிப்பா எழுப்பியே ஆகணும் அப்படின்னு வரும்போது சத்தம் போட்டுட்டே வருது. தூக்கத்துல இருந்த சிங்கம் யானையோட சத்தத்தை கேட்டும் தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு அந்த இடத்த காலி பண்ணிருக்கு. இந்த இடத்துல கூட தூரத்துல ஒரு பெரிய யானை வரதை பார்த்ததும் சிங்க கூட்டம் அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறி போகுது. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருந்த யாரையுமே அங்க காணல. அடுத்ததான் இந்த வீடியோலயே ஒரு காட்டு பூனை தான் மாட்டிருக்கு. வீட்டுல இருக்கிற பூனைகள் எப்படி ஒரு நாளைக்கு பல மணி நேரம் தூங்குதோ அதே மாதிரிதான் இந்த காட்டு பூனைகளும். நல்ல அழகான இடம் கிடைச்சதுன்னா படுத்து நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிரும். இங்க இந்த புதருக்குள்ளயும் கேரக்கல் அப்படிங்கிற காட்டு பூனை நல்ல நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கு. அந்த புதர் வழியா நடந்து வந்த சிங்கங்கள் இதை பார்த்ததும் அந்த காட்டு பூனையே பார்த்துட்டு இருக்கு. ஆனா காட்டு பூனை சிங்கங்கள் வந்தது கூட தெரியாம இன்னும் தூங்கிக்கிட்டேதான் இருக்கு. லைட்டா கைய வச்சு தட்டி எழுப்பி இருக்கு. பூனை எந்திரிச்சிடுச்சு, ஆனா தப்பிச்சுதா அப்படிங்கறது பெரிய சந்தேகம். அடுத்ததான் இந்த வீடியோல வாத்து பண்ற சேட்டையை பாருங்க. பூனைக்கு நல்லா தூங்குறது பிடிக்கும். இந்த வாத்தும் பூனையும் ஒரு ஃப்ரெண்டு போல. பூனை நல்லா நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டே இருந்திருக்கு. எதுக்கு தூங்குற அப்படின்னு சொல்லி இந்த வாத்து அதை எழுப்பிக்கிட்டே இருக்கு. பூனை திரும்ப திரும்ப தூங்குறதுக்கு தான் போகுது, வாத்து திரும்ப திரும்ப அதை எழுப்பிக்கிட்டே இருக்கு. இந்த வீடியோல கூட பூனை நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த வாத்து அதை போய் கண்டிப்பா எழுப்பியே தீர்வேன்னு எழுப்புது. பூனைக்கு இது ஒரு பெரிய தொந்தரவா போயிடுச்சு. இந்த வாத்து கிட்ட இருந்து தப்பி வேற எங்கேயாவது போய் தூங்கலாம் அப்படின்னு அங்கிருந்து இடத்த காலி பண்ணுது. ஆனா இந்த வாத்து இது போற இடம் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கு. இது சண்டை போடல, இந்த ரெண்டுமே ஃப்ரெண்டு தான். அடுத்தது இந்த வீடியோல புறா ஒண்ணு ஒரு பக்கமா இருந்து நல்லா தூங்கிக்கிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்ததும் பூனை ஒண்ணு பக்கத்துல போய் அந்த புறாவை பிடிக்குது பாருங்க. தூங்காம இருந்திருந்தா அந்த புறா ஒருவேளை பறந்துருக்குமோ என்னவோ. தூங்கிக்கிட்டு இருந்ததுனால பூனைக்கு இது வசதியா போயிடுச்சு, உடனே கேட்ச் பண்ணிருக்கு. அடுத்ததான் இந்த வீடியோ பார்க்கும்போது கழுதி புலிகளுக்கு சிங்கத்தை பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்கு அப்படின்னு தெரியுது. சிங்கம் ஒண்ணு தனியா படுத்து நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கு. முதல்ல ரெண்டு மூணு கழுதி புலிகள் வந்தது. கொஞ்ச நேரத்துல ஒரு கழுதி புலி கூட்டமே அந்த சிங்கத்தை ரவுண்டு கட்டிருக்கு. சிங்கம் நல்ல தூக்க கலக்கத்துல இருந்தாலும் அப்பப்போ கர்ஜனை பண்ணிக்கிட்டு மறுபடியும் தூங்கிடுவான். திரும்பவும் கர்ஜனை பண்ணிக்கிட்டு தூங்கிரும். அந்த மாதிரி சின்ன சத்தம் கேட்டதும் அது அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே உரிமை இருக்கு. அதோட சத்தத்தை கேட்டதும் ஒரு கழுதி புலி கூட அந்த இடத்துல இல்ல, எல்லாம் காலி பண்ணி ஓடி போயிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோல காண்டா மிருகம் ஒண்ணு அதோட குட்டியோட சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு. வழியில சிங்கங்கள் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. காண்டா மிருகம் வரும்போதே சத்தம் போட்டுட்டு வந்திருக்கு. சிங்கம் பசிச்சா மட்டும்தான் மற்ற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடும், மற்ற நேரங்கள்ல அதை கண்டுக்கவே செய்யாது. திடீர்னு காண்டா மிருகத்தை பார்த்ததும் உடனே வழி விட்டு கொஞ்சம் தள்ளி போய் படுத்திருக்கு. காட்டு ராஜாவையே தூக்கத்துல இருந்து எழுப்பியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவிலேயே நல்ல தூக்கத்துல இருந்த விலங்குகளை போய் டிஸ்டர்ப் பண்ண அனிமல்ஸ் வீடியோஸ் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.